சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முழு வாழை இலை அதன் நடுவில் அந்த ஒரு பெரிய பள்ளம் மாதிரி ஒரு இடையில இருக்கின்றது. வாழை இலையில் வாழை இலையின் நடுவில் ஒரு கோடு மாதிரி உருவம் இருக்கின்றது அல்லவா? அது எப்படி வந்தது என்றும், வாழை இலை இறைவனுக்கு எப்படி படைக்க வேண்டும் என்றும், வாழை இலையை இரண்டாக நறுக்கி படைக்கலாமா, விருந்தினருக்கு உணவு கொடுக்கும் பொழுது அப்படி கொடுக்கலாமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். நாம் தெரிந்தோ தெரியாமலோ, நமக்கு தெரியாமலேயே நிறைய விஷயங்கள் தப்பு நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். அது தவறு என்று நமக்கு தெரிவதில்லை. தவறு என்றால் நாம் திருத்தி கொள்ளலாம். இப்போ அந்த நடுவில் இடைவெளி எப்படி வந்தது அப்படின்னா, முழு வாழை இலையின் நடுவில் ஒரு கோடு. அது எப்படி வந்தது? இராமாயணத்தில் ஸ்ரீராமருக்கு காட்டில் அறுசுவை இல்லாத போது அவருக்கு அங்கே நிறைந்த ஆசிரமங்கள் வழி வழியாக இருக்கும். அந்த ஆசிரமங்களில் உள்ள முனிவர்கள் அவருக்கு அமுது படைக்க விரும்புவார்கள். அனைவருக்கும் வரும் வழியில் காட்டு பகுதிகளில் வசிக்கும் ஆசிரமங்களில் இருக்கும் முனிவர்கள் அறுசுவை ஸ்ரீராமருக்கு கொடுக்க வேண்டும். அவர் வனவாசம் வீற்றிருக்கின்றார். அவருக்கு கானகங்களில் நல்ல சுவையான உணவு கிடைக்காது. ஆகவே இந்த பக்கமாக வந்தால் நம் வீட்டில், அதாவது நம் குடில் என்று சொல்வார்கள், அந்த கால பழக்கம் அது, நம் குடிலில் ஒருவேளை உணவு உண்டால் நமக்கு அது ஆண்டவன் நம் வீட்டில் உணவு அருளிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும் என்று விரும்புவர். அப்போ அங்கே வந்து அமர்ந்து முழு வாழை இலை விரித்து அந்த ஆசிரமத்தில் அவருக்கு உணவு பரிமாறினார்கள். ஸ்ரீராமர் உணவு சாப்பிடும் பொழுது அருகே அமர்ந்து பார்த்து கொண்டிருப்பார் அனுமன். ஸ்ரீராமரும் சீதாதேவியும் சாப்பிடும் பொழுது அவர் பார்த்து கொண்டிருப்பார் அனுமன். அப்பொழுது அனுமனை பார்க்கும் பொழுது ஸ்ரீராமருக்கு தோன்றிற்று, அனுமனுக்கு பசிக்கின்றதோ என்று. பார்வையை என்ன தெரிகின்றது என்று உணர்பவர்தான் கடவுள். அதாவது ஸ்ரீராமருக்கும் அனுமருக்கும் எவ்வளவு நெருங்கிய தொடர்பு என்று நம்ம அனைவருக்கும் தெரியும். அப்படி ஒரு ஆத்மார்த்தமான அன்புன்னு இன்றளவு கிடைக்குமா என்று நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு அந்யோன்யம். அவர் மனதில் என்ன என்று இவருக்கு தெரியும். இவர் கண் அசைவில் என்ன என்று அவருக்கு தெரியும். அப்போ, அனுமா பசிக்கின்றதா, நீ சாப்பிட்டுக்கோ, என்னோட இலையில் எடுத்து நீ உணவு எடுத்துக்கோ என்று கூறினார் ஸ்ரீராமர். அப்பொழுது அனுமன், வேண்டாம், நீங்கள் சாப்பிட்டவுடன் நான் உணவு சாப்பிடுவேன் அப்படின்னு அவங்க சொன்னதுக்கு, இல்லை இல்லை, நீயும் சாப்பிட வேண்டும் என்று அழுத்தமாக கூறினார். அப்போ ஸ்ரீராமரின் உணவு நம் உணவோடு சேர்ந்தால் அவரின் உணவு எச்சில் பட்டு விடுமே என கருதி, அந்த முழு வாழை இலை இப்பொழுது சிறிதாக இருக்கின்றது, அப்பொழுது மிக பிரம்மாண்டமாக இருக்கும் முழு வாழை இலை, ஒருவருக்கு உணவு படைக்கும் பொழுது அதை நறுக்கி, அதாவது துண்டாக இரண்டாக இப்பொழுது நறுக்கும் பழக்கம் எல்லாம் வந்துவிட்டது. ஆகையினால் அப்பொழுது முழு வாழை இலையை தான் பரிமாறுவார்கள். பாதி பாதியாக பரிமாறும் பழக்கம் அந்த காலங்களில் கிடையாது. இப்பொழுது அனுமன் என்ன செய்தார் என்றால், அவருடைய பிரம்மாண்டமான விரல்களால் அந்த நடுவில் ஒரு கோடு கிழித்தார். அந்த வாழை இலைவின் நடுவில் அந்த கோடு அந்த காலத்தில் இருக்காது. அதை அனுமனே இட்டார் அந்த நடுவில். ஏன்னா இவருடைய எச்சில் பட்ட உணவு ஸ்ரீராமருக்கு போய் சேர்ந்துவிடும். அதற்காக பாதி அந்த பக்கம் ஸ்ரீராமரும் பாதி இந்த பக்கம் நாமும் உணவு அருந்தலாம், என நமக்கு பசிக்கின்றது என்று ஸ்ரீராமருக்கு புரிந்துவிட்டது. ஆகையினால் நாம் கோடு கிழித்து பாதி இலையை எடுத்துக்கொள்ளலாம் என்று அனுமன் கீறிய கோடே அந்த வாழை இலையின் நடுவில் இடப்பட்ட கோடு ஆகும். சரி, இப்போ அந்த கோடு எதனால் வந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இப்போ இறைவனுக்கு நீங்கள் படையல் போடும் பொழுது முழு வாழை இலையில் படையல் போட வேண்டும். அது மிக மிக சிறந்தது. சிறு இலையாக இருந்தாலும் முழு வாழை இலையாக இருக்க வேண்டும். அதை நீங்கள் இரண்டாக்கி ஒன்று இரண்டு அப்படி போடக்கூடாது. அது நீங்கள் நல்லா உணர்ந்து செயல்பட வேண்டும் நாம். ஏன்னா இறைவனுக்கு படையலில் முழுமையாக படைத்தல் வேண்டும். சில பேர் கனிகளை கூட
நறுக்கி வைக்கும் பழக்கம் அவர்களுக்கு இருக்கும். நாம் முழுமையாக கொடுக்க வேண்டும் இறைவனுக்கு. முழு வாழைப்பழம், முழு ஆப்பிள், முழு திராட்சை, இப்படி நாம் முழுமையாக இறைவனுக்கு கொடுக்க வேண்டும். அதை நறுக்கும் பழக்கம் இருக்கக்கூடாது. அப்புறமா நாம் அப்படி கனிகளை நறுக்க வேண்டும் என்றால் நாம் இறைவனுக்கு அதனை நாம் பஞ்சாமிரதம் என்று அழைப்போம். ஐந்து பழ வகைகளை கொண்டது பஞ்சாமிரதம். பஞ்சம் என்றால் ஐந்து அப்படின்னு நாம் கூறுவோம். அந்த பஞ்சாமிரதமாக கொடுக்கும் பொழுது நறுக்குவதில் தவறு கிடையாது. அந்த பஞ்சாமிரதத்தில் தேன் கலந்து அதனை சுவைபட இறைவனுக்கு நாம் படைப்போம். அப்படி படைக்கலாம். அடுத்ததாக இறைவனுக்கு முழு வாழை இலை படைக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இப்போ உறவினர்கள் வீட்டுக்கு வந்தால் நாம் அந்த நறுக்கிய இலைகள் கொடுக்கலாமா என்றால், முழு வாழை இலை பெரிதாக இருக்கின்றது, அது வேஸ்டாக போகும் என்று நாம் நறுக்கும் பட்சத்தில் பரவாயில்லவா இல்லை. இருப்பினும் நாம் அந்த சிறிய இலைகளாக பார்த்து வாங்கலாம். சிறிய சிறிய இலைகள் கூட முழு வாழை இலைகள் கிடைக்கும். அதை பார்த்து நாம் வாங்கி அதில் கொடுக்கலாம். அல்லது நாம் நறுக்கும் பட்சம் ஏற்படும் என்றால் பரவாயில்லை, இருப்பினும் முழு வாழை இலை நன்றாக இருக்கும். வாழை இலையை நறுக்குவது அப்படிங்கிறது அவ்வளவு நமக்கு நன்றாக இருக்காது. அதனை நாம் பார்த்தோம். விருந்தினருக்கு, உறவினருக்கு நாம் அப்படி கொடுத்தாலும் பரவாயில்லை, ஆனால் இறைவனுக்கு நாம் முழுமையாக படைக்க வேண்டும். எது கொடுத்தாலும் இறைவனுக்கு முழுமை என்ற ஒரு உருவம் அங்கே இருக்க வேண்டும். ஆகையினால் இனிமேல் இறைவனுக்கு படைக்கும் பொழுது நாம் முழு வாழை இலையை படைக்கலாம். அதுவே சரியாக இருக்கும் என்றும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.